சாட் வந்து எப்படி வந்து பண்ணுறது, ஸோ சாலட் மாதிரி எப்படி வந்து பண்ணுறது அது பற்றி தான் இது வந்து பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்தியாக சிம்பிளாக ஒரே ஒரு 10 மினிட்ஸில் வந்து செஞ்சுற ஒரு ரெசிபி வந்து இது தான். எஸ்பெஷலி ப்ரெக்னென்சியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெஜிடேரியனாக இருக்கிறவங்க வந்து சரியாக நான்வெஜ் எல்லாம் சாப்பிடாதுமே இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹை ப்ரோட்டீனானது. ஸோ கம்பேர்ட் டு அதர் ட்ரை ஃப்ரூட்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ரேட்டும் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்கேஸ் ஃபார்ம் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஸ்பேஸ் இருந்துச்சு நம்மளே கூட போட்டு நம்ம வந்து வளைய வச்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளானது. ஸோ இது வந்து சாப்பிட்றதுனால நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் லெவல் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக கிடைக்கும். எஸ்பெஷலி இது வந்து செய்யறதும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி. ஸோ நான் இன்னொன்று சொல்கிறேன், இன்கேஸ் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி பேசிஸில் எடுத்துக்கிற மாதிரி இருந்தால் இது மாதிரி ஒரு வாட்டி வறுத்து வச்சுக்கோங்க. 10 மினிட்ஸ் எடுத்துக்கோ, ஜஸ்ட் ஒரு 5 செகண்டில் வந்து செஞ்சிடலாம். ஸோ அவ்வளோ சிம்பிள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வறுக்கிறது வந்து நம்ம வந்து கரெக்டான பதத்தில் வந்து வறுக்கணும், அதுதான் இம்பார்ட்டண்ட்டு. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய குழந்தைங்க வந்து இப்போ இன்கேஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ பெங்களூரில் வந்து ஒரு மசால் பூரியோட காஸ்ட் வந்து 70 ருபீஸு, அதுக்கெல்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி வாங்கினு வந்து கொடுக்குறது, இது மாதிரி வீட்லேயே செஞ்சு கொடுத்துறது பெஸ்ட்டு. அண்ட் தென் அந்த மசால் பூரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி எனக்கு என்னத்துக்கோ தெரியல, எனக்கு பிடிக்கிறது கிடையாது. ஸோ அதை விட நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி வந்து வீட்டிலே வந்து செய்யலாம். இது வந்து நல்லா வந்து வரணும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பதத்துக்கு வந்து வறுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஸ்டவ் கட்டிட்டு போகிறேன். இது வந்து இந்த சூட்டில் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வறந்துடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அப்புறமா இது வந்து பொட்டெல்லாம் வந்து ஆறின பிறகு வந்து எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கலக்காப்பத்தை வந்து நல்லா வந்து இது மாதிரி நசுக்கணும். நான் வந்து நசுக்கிட்டு என் பொட்டெல்லாம் வந்து எடுத்துகிட்டு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபைனலாக வந்து பண்ணிக்கிறது எனக்கு நசுக்கு வந்து எடுத்துகிட்டு வரேன். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கலக்காப்பருக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வரணும். எடுத்துகிட்டு நசுக்கிட்டாவே போதும் நம்மளுக்கு வந்து க்ளீனாக வந்து வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து பார்க்கலாம். பேன் வச்சுருக்கோம், பேன் வச்சுட்டு ஒன்றும் இல்லைங்க, ஜஸ்ட்டு கொஞ்சம் ஆயில், பிகாஸ் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து மிளகா பொடி வந்து தகலறதுக்கு. ஸோ அது வந்து இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆயில் வந்து நான் வந்து இது இப்போ தான் வந்து போண்டா செஞ்சேன். ஸோ அதுக்காக அந்த ஆயில் தான். ஸோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கினேன். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சி போயிருக்கோம், நல்லா வந்து காஞ்சிட்டு இருக்கோம். ஸோ இது இந்த மாதிரி வந்து நல்லா பொரி கிறிஸ்பி ஆகிடணும். ஸோ எண்ணெய் வந்து நம்ம வந்து ஆஃப் பண்ணிட்டோம், ஆஃப் பண்ணிட்டோம், இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பி ஆகிடணும். அந்தளவுக்கு வந்து வரைக்கி விட்டுருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா மிளகா பொடி எந்த அளவுக்கு வந்து போதும். இன்னும் இது வந்து மிளகா தூள் வந்து இதை ஆஃப் பண்ணிட்டு பண்ணியிருக்கேன், நம்மளுக்கு வந்து இது வந்து செட் ஆகிறதுக்கு நம்மளுக்கு வந்து அந்த வந்து செட் ஆகிறதுக்காக நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கலக்காப்பருப்பு போட்டுட்டு ஜஸ்ட்டு இது வந்து ஜஸ்ட் ஆன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இது அது செட் ஆகிட்டோம். ஸோ இது வந்து நல்லா செட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸோ இது நல்லா வரலாம், கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டமாட்டா சாஸ் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். எஸ் எனஃப் டமாட்டா சாஸ் போட்டிங்கன்னா நல்லா வந்து இது கலக்கிட்டுருங்க. ஸோ அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா புதினா கொத்தமல்லி அண்டேன்னு பார்த்தீங்கன்னா ஆனியன் வந்து போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா வந்து ஒரு வதக்கிட்டுருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் டச்அப் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா மேங்கோ மசாலா. ஸோ லைட்டாக வந்து மேங்கோ மசாலா போட்டுக்கோங்க. ஸோ இது வந்து நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சாட் மசாலா. ஸோ சாட் மசாலா மேங்கோ மசாலா அண்ட் தென் சாட் மசாலா. ஸோ நான் வந்து யூஸ் பண்ணுற ப்ராண்ட் வந்து பார்த்திங்கன்னா இது அண்ட் தென் மேங்கோ மசாலா சாட் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த சாட் இந்த மசா இது தான். ஸோ நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் நம்ம இப்போ ஒரு சர்விங் பவுலில் வந்து எடுத்துக்கினா நம்மளுக்கு வந்து ஹெல்த்தியான சாட் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னாக்கா ஹெல்த்தியான சாட் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ மார்னிங் டிஃபனுக்கு வந்து இது எடுத்துக்கலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம், இல்லை அது வந்து பார்த்திங்க இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப செஞ்சு உடனே வந்து சாப்பிட்ணும், அதுதான் வந்து
இம்பார்ட்டண்ட். லைக்கணும் நம்ம வந்து ஒரு நார் வச்சுருந்தோம்னாக்கா நல்லா இருக்காது, மெத்தனைஷனாக்கா சாப்பிடவே முடியாது. ஸோ அவ்வளோதான், நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சரியான சாட் வந்து ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிக்கும். உங்களுக்கு வந்து பிடிச்சதுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஸோ தட் நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஸோ மச், பை ஃப்ரம் மை இஷ்யூ.